அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுக ஆலயம் மற்றும் எனது சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நிறைய மருத்துவ செய்திகள் பார்த்துட்டு வரோம் அதில் விசக்கழி அதுக்கு மருத்துவம் பார்க்குறோம் அதில் முதல் வந்து எலிக்களி எலி கழிச்சர் சில பேர் பாருங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க காலையில் பார்த்தா அந்த பாதத்தில் அப்படி பரண்டி பரண்டி கொஞ்சம் தேஞ்சிருக்கும் எலி கரும்பியிருப்போம் சில பேர் கால் பாதத்தெல்லாம் எலி கடிச்சிடும் அதுமாதிரி எலி இல்லாத இடமே கிடையாது நீங்கள் எலியை ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை ஏன்னா அது குட்டி போட்டால் அவ்வளோ குட்டி போடும் குடவும் அங்கே இங்கே கல்யாண மண்டபம் வீடு வாசல் அந்த மருத்துவமே ஒரு மருந்து கண்டுபிடிக்கும்போது எலிக்கு கொடுத்து தாங்க பார்ப்பாங்க எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி தான் மருந்தை கண்டுபிடிப்பாங்க ஸோ எலி இல்லாத வீடே இருக்காது எலி சில நேரம் கடிச்சிடும் அது தெரிஞ்சும் கிடைக்கும் தெரியாமலும் கிடைக்கும் அப்படி கடிச்சிருச்சின்னு வைங்கள அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு குப்பை மேனின்னு ஒரு இலர் அந்த பேரே பாருங்கள் குப்பை மேனி குப்பையில் விளைவது ஆனால் உங்கள் உடம்பை மேனியாக ஆக்குவது அதனால அந்த குப்பை மேனின் பேர் இந்த குச்சை குப்பை மேனியை ஜூஸ் எடுக்கணும் பாலில் போடணும் அதுவும் பசுவின் பாலாக இருக்கணும் நல்லா காய்ச்சல் காய்ச்சிட்டு குளிச்சுட்டா போதும் அந்த விசக்கடி இறஞ்சிடும் இதில் புளிப்பு பத்தியமாக இருக்கணும் இன்னொரு மெத்தடு இந்த குப்பை மீன் சாறு பசுவின் பால் தேங்காய் எண்ணெய் சமமாக சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் அது மாதிரி சில ஹெர்பல் இருக்குது அந்த நாட்டு மருந்து கலையில் கேட்டிங்கன்னா தலை சுருளி வேர் எட்டிப்பட்டை பட்டை வெள்ளருக்கு இதை அரைக்கணும் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா தினம் ரெண்டு வேலை மூணு நாள் பத்தியம் கட்டாக இருக்கணும் இந்த எலி கடித்ததை சரியாக நீங்கள் கண்ணுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வைங்க எளிதானே கடித்ததுன்னு விட்டுட்டிங்கன்னா கடுமையான ஆஸ்மா பாதிப்புக்கு உள்ளாகும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்